வட்டார சுற்றுச்சூழல் மன்ற ஒருங்கிணைப்பாளர்கள் ஐயா அவர்களையும் மற்றும் நம்ம அரூர் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் தனபால் அவர்களையும் மணிவேல் அவர்களையும் நம்மளுடைய திருப்பால் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவர்களையும் இந்த மதிய வேளையில் வருக வருக என வரவேற்று இன்று நம்மளுடைய பள்ளியில் விதை வந்து ஏற்கனவே உருவாகியிருக்கிறதுக்காக நம்ம ஐயா வந்து டிஓசாரை கொண்டு வந்து பண்ணால் உங்களுக்கு தெரியும் இந்த விதைப்பந்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இன்று நம்ம விதைப்பந்துக்கு பதிலாக நாற்றே நம்ம நடவு செய்து செடியாக உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் ஈசா மையத்தினுடைய பசுமை கழகனுடைய எண்ணத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பைய விதைகளை இன்றைக்கு கொடுத்து நமக்கு பள்ளியில் துவக்கி வைக்கிறதுக்கு வருகை தந்திருக்காங்க. அவர்களை மேலும் மேலும் வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி நிழல்ல வைக்கும்போது இந்த மாதிரி நிழல்ல வச்சிருக்கும் போது ரெண்டு நேரம் தண்ணி ஒண்ணும் சார். அப்புறம் 20 டேஸ்க்கு அப்புறம் 20 டேஸ்ல பாத்தீங்கன்னா நாத்தெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார் ஒருவேளை தண்ணி விட்டுக்கலாம் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு செடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 டேஸ்ல வந்து 1.5 அடியிலிருந்து 3/4 அடி வளர்ந்துரும் சார். 2 வயசுலாம் பாத்தீங்கன்னா 3/4 அடி வளர்ந்துரும். மற்ற இந்த ஆணக்குடி பாத்தீங்கன்னா 1.5 அடியிலிருந்து 3/4 அடி வளர்ந்துரும். 1.5 அடியிலிருந்து 3/4 அடி வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒருவேளை தண்ணிக்கு மாத்திக்கலாம் சார். காலையில மட்டும் தண்ணி, காலையிலோ இல்ல ஈவினிங் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் 3/4 அடி வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்து சன்லைட்ல வச்சிடலாம். சன்லைட்ல வச்சது போய் என்ன ஆகும், தண்டு நல்லா ஊக்கமாகும். தண்டு ஒரு சன்லைட்ல வச்சு ஒரு 10 டேஸ் மட்டும் 2 வேளை தண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளையா குறைச்சிக்கலாம் சார். 3/4 அடி வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நாற்று வந்து பிளான்டேஷன் பண்றதுக்கு தயாராக. நம்ம நாற்று நடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 அடி அகலம் சார், 1 அடி ஆழம். நம்ம புளி எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை உள்ளங்கை அளவுக்கு மக்கின குப்பை இல்ல மண்புழு ஏறும் சார். போட்டுட்டு நம்ம லூஸ் மண் கொஞ்சம் உள்ளார போட்டுட்டு இந்த பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த தாய்மண் உடையாம வந்து நம்ம கவரை பிச்சு சுத்தமா பிச்சு எடுத்துறோம். இந்த தாய்மண் வந்து உடைஞ்சிருக்கும் இன்னைக்கு பிளான்டேஷன் பண்றீங்கன்னா சார் முதல் நாள் மட்டும் தண்ணி விட்டுருங்க. பிளான்டேஷன் பண்றீங்க தண்ணி விட வேணாம் சார். அப்புறம் தான் வந்து அந்த மண் வந்து விரிவு போயிருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த கவரை வந்து கிழிச்சிட்டு டைமண்ட் உடையாமல் உள்ள மேல் மண்ணை போட்டு நாளைக்கு என்ன சார் 40 டேஸ் ஆமாம் 40 டேஸ் ஆயிருக்கு சார். 3/4 அடி அதாவது நம்ம பிளான்டேஷன் வந்து ஆமாம் 3/4 அடி வளர்ந்துச்சுன்னா நம்ம பிளான்டேஷன் மட்டும் நம்ம இப்போ கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். மச்சி நம்ம கைடு பார்த்த முடியும் அது சொல்லுற நாமி வந்து உடனே வந்துடும். அது போக வாட்ஸ்அப்பில் ஒரு சில இது இருக்கு. அப்புறம் பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு வீக்லி ப்ரைஸ் தண்ணி விட்டுட்டு அடுத்து வளர வளர குறைச்சிக்கலாம். மெயினாக வந்து சார் என்னென்னா மண் ஃபுல்லாக இருக்கணும் சார். அதே மாதிரி தண்ணி வந்து தேங்கி இருந்தது நம்ம டெய்லி தண்ணி விடும்போது தண்ணி தேங்கி இருந்தது ஏதோ ஒரு பாக்கெட்டில் தேங்கி இருந்ததுன்னா அந்த பாக்கெட்டில் வந்து ஓட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். அடியில் வந்து ஓட்டம் இல்லாமல் இருந்தால் தண்ணி தேங்கி இருந்தாலும் செடி அழுகிடும் தேங்கினா. ஸோ அதனால் சும்மா ஒரு ஓட்டையே போட்டுக்கோங்க. இங்கே விடும்போதே தெரிஞ்சிடும் சார். விட்டு தண்ணி விட்டு ஒரு மணி நேரமாக தண்ணி இறங்காமல் இருந்ததுன்னா அது ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓட்டை இல்லாமல் ஓட்டையை க்ளோஸ் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி முக்கியமாக அந்த 1 இன்ச் உள்ளே போட்டு ரொம்ப ஆழமாகவும் போட்டுற வேணாம் சார். ஆழமாக போட்டாலும் விதை முளைக்கிறதுக்கான மேலோட்டமாக ஆமாம் ரொம்ப மேலோட்டமாக இருந்தாலும் தண்ணி விடும்போது ரொம்ப ஃபோர்ஸாக விட்டுறாம பூவாளி வச்சு பூவாளி வாங்கிங்க சார். நம்ம ஊற்றும் போது மண் இதாயிடும் வெளியில். ஆமாம் பூவாளியில் வச்சு தண்ணியை விட்டுருக்கு. எல்லா இதுக்கும் ஒரு பூவாளி வாங்க ஒவ்வொரு பிளாக். ஆ சரி சார். Thank you.
முடியல, சும்மா ரொம்ப ரொம்ப கொதிக்கிற நிலையில வேண்டாம், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கைப்படுற சூடு, கை சூடுன்னு சொல்லுவாங்க, அதுல ரெண்டே ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு மஞ்சள் தண்ணியில நம்ம இமிடியேட்டா டிரான்ஸ்பர் பண்ணுவோம். வெர்னலைசேஷன் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திடீரென குளிர்விப்பது திடீரென சூடு ஏத்துறது அந்த நிகழ்வு மாதிரி தான் இதுவும். ஆமா ஆமா, அது மாதிரி எடுத்துட்டு நீங்க எப்படி சார் சொன்னாரோ அரேஞ்ச் குழந்தைங்களுக்கு முதல்ல நல்லா சொல்லி கொடுத்து அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவாங்க. இந்த கோ இது விரல்ல பாதி அளவுக்கு அதுல கூடிய குழி போட சொல்லிடுங்க, முடிஞ்சிருக்கும் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டாங்கன்னா சரி போகும். கோடு வரைக்கும் அமுத்திட்டாங்கலாம் கஷ்டம், கோடுல பாதி கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பெருநெல்லி ரெண்டுல இருந்து மூணு விதை போடுங்க சார், மாதிரி அதே மாதிரி ரெண்டுல இருந்து மூணு விதை போடுங்க சார். பூவரசு ஒரு ஒரு மூணு போடுறேன், மூணு வருமா, மூணும் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். மூணு வந்து என்ன பண்ணதுன்னா, நம்ம வந்து என்ன பண்ணனா, அப்படி மூணுமே முளைச்சிருந்தது அப்படின்னா ஒரு நாத்தை எடுத்து நம்ம இன்னொரு பாக்கெட் நட்டுக்கலாம், முளைக்காத பாக்கெட் இருக்கலாம் சார், அது கூட எடுத்து நட்டுருக்கு சார். மூணே வந்து நான் வளர்ந்துட்டு மூணு, அதாவது கொஞ்சம் ஒரு ஒரு டீச்சர் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, வளர்ந்து